ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு குஷ்பு இட்லி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். துணியில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அரிசி உளுந்து கரெக்டான அளவுகளை சேர்க்கும் போது பக்குவமாக மாவு அரைக்கிறத பொறுத்து இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு மெத்து மெத்து நம்மளால் செய்ய முடியும். பர்ஃபெக்டான குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைக்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து ஊற போட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் கரெக்டாக 4 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி அளந்து எடுத்துக்கலாம். அரிசியை அளக்கும் போது கோபுரம் வரி குமிச்சு எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4 தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு 4-5 முறை தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளை வெளியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 hours பக்கம் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் தலையை தட்டி 1 glass அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து இப்போ ஊற வைக்க வேண்டாம், இது இருக்கட்டும். அதே கிளாஸில் கரெக்டாக 1/4 glass அளவுக்கு மாவு ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். குஷ்பு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நாம் இன்றைக்கி வந்து ஆமணக்கு விதை சேர்க்க போகிறோங்க, அதாவது கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்க. 1 glass அரிசிக்கு 2 கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 4 glass அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் கரெக்டாக 8 கொட்டைமுத்து எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கிறதுக்கு 2 hours முன்னாடி உளுந்தை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உளுந்தை ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அதிக முறை தேய்ச்சி கழுவ வேண்டாங்க. ஒரு முறை தண்ணி ஊற்றி நல்லா கசிக்க கசிக்க தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியை ஊற்றி உளுந்தை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் உளுந்து ஊறினதுக்கப்புறம் 1 hour பக்கம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா காணும், இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆமணக்கு விதை இருக்கு இல்லையா, மேல் தோலு போட வேண்டாங்க, அது கருப்பாக இருக்கும். நீங்கள் லைட்டாக 1 தட்டு தட்டினாலே போதும், மேலே கருத்தோல ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொட்டைமுத்தையும் இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வந்து சூப்பராக ஊறியிருக்கு. 1 hour வந்து வெளியில் வச்சு ஊற வச்சு எடுத்துருந்தோம். அதே மாதிரி 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும்போது மாவு அரைக்கிறப்ப மாவு நல்லா காணும், இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மறந்துட்டோன்னா நீங்கள் மாவு அரைப்போம்ல, உளுத்த மாவு அரைப்போம்ல, அந்த சமயத்தில் ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் வாட்டரோ ஊற்றி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு காணும். கரெக்டாக 2 hours உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்குறோம். 4 hours கிட்ட அரிசி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது கூடவே ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். கொட்டைமுத்துவை எடுத்த நசுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போ இட்லி மாவு நீங்கள் அரைச்சாலும் ஃபஸ்ட்டு உளுத்த மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரைண்டர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும், நல்லா மாவு வந்து உபரியாகும். லைட்டாக தண்ணி விட்டு அப்பப்போ ஓரங்களை தள்ளி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து அரைப்படும். இப்போ நல்லா வந்து மாவு வந்து உபரி ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள் மாவு லைட்டாக எடுத்து பாருங்கள், நல்லா பந்து மாதிரி கீழே விழணும். இதுதான் வந்து உளுத்த மாவு அரைக்கிறதுக்கான பக்குவம். ரொம்ப நைஸாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து மிதங்கணும். இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் அரைச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ உளுத்த மாவு எடுத்துடலாங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். வழக்கமாக இட்லிக்கு அரிசி எப்பொழுதும் அரைக்கும் போது கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி எடுத்துப்போம் இல்லையா, ஆனால் குஷ்பு இட்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வலுவுன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சிங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற உளுத்த மாவு இருக்கலையே அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குஷ்பு இட்லினாலே கண்டிப்பாக வந்து சோடா உப்பு சேர்ப்பாங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், ஜஸ்ட் 1 teaspoon அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு இதையும் வந்து இந்த மாவு கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குஷ்பு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கவே கூடாதுங்க. வெந்தயம் சேர்த்தாலே நிறம் வந்து மாறிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜவ்வரிசி கொட்டைமுத்து அது ரெண்டுமே சேர்க்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக சோடா உப்பு சேர்க்கணும். ஸோ நம்ம எல்லாமே கரெக்டான ஒரு அளவுகளை சேர்க்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வெள்ளை வெள்ளையன்னு புசு புசு நம்மளால் செய்ய முடியும். கண்டினியூஸாக 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கைகளை நல்லா வந்து அடித்து அடித்து விட்டு மாவை வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அரிசி உளுத்த மாவை மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பக்குவமாக மாவை அரைச்சி எடுத்துருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சாலும் இட்லி வந்து கரெக்டாக வராது. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி இட்லி கிடைக்கும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 2 பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம எப்படி வந்து பக்குவமாக மாவு வந்து அரைச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி மாவு புளிக்கிறதுக்கு டைம் கண்டிப்பாக தரணும்.
கரெக்டாக ஒரு 12 hours கிட்டே மாவு நல்லா புளித்தா தான் இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசு நம்மளால் செய்ய முடியும். இப்போ மாவு வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு போயிட்டு பொங்கி வந்திருக்கு. நம்ம நார்மலாக இட்லி மாவு அரைக்கும் போது இட்லி ஊற்றுறப்ப மேலாக்க லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே மேலாக்க தான் மாவு எடுத்து இட்லி ஊற்றுவோம் இல்லையா. ஆனால் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடியிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக மாவு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். கரண்டியெல்லாம் கொஞ்சமாக மாவு எடுத்து போடும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கரெக்டாக இட்லி வராதுங்க. இப்போ இந்த இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாம். இட்லி துணியை மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எடுக்கிறப்ப ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்டே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சு இட்லி தட்டு இருக்கலையே அதை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நார்மலாக இட்லி வேக வைக்கிற டைமை விட குஷ்பு இட்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இடையில அப்பப்போ ஓப்பன்லாம் பண்ணி பார்க்க வேண்டாங்க. இப்போ வந்து இட்லி வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மேலாக்க லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். பர்ஃபெக்டான குஷ்பு இட்லிங்க. துளி கூட துணியில் ஒட்டவே இல்லைங்க. இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டை மொத்தலாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். பந்து மாதிரி இருக்குது பாருங்கள், அமுக்கும் போது தெரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா பந்து மாதிரி ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்து இட்லி இருக்குது. இப்போ ஒரு இட்லியை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பஞ்சு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இட்லி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு அரிசி உளுந்து மெஷர் பண்ணுற அளவை பொறுத்தும் ஊற வைக்கிற நேரத்தை பொறுத்தும் பக்குவமாக மாவு அரைக்கிறத பொறுத்தும் இருக்குது. ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி மாவு அரைச்சாலே போதும், பர்ஃபெக்டான குஷ்பு இட்லி நம்மளால் செய்ய முடியுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.